திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ஸ்ரீ மாகாளியம்மன் கோயில் கோபுரம் மீது வைக்கப்பட்ட 20 டன் எடை கருவறை விமானம் குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஜயன். விஜயன், இப்ப திருப்பூர் பகுதியில் கோபுரத்தின் மீது 20 டன் கருவறை விமானம் வைக்கப்பட்ட தகவல் வந்திருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. திருப்பூர் செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவிலினுடைய புனரமைப்பு பணிகள்ல தற்போது நடந்துட்டு வருது. அந்த கோவில்ல 22 அடி உயரம் கொண்ட அந்த கோபுரத்தின் மீது 20 டன் எடை உள்ள அந்த கருவறை விமானமானது ஒரு 165 அடி உயரம் கொண்ட அந்த ராட்சத கிரேன் மூலம் வந்து அந்த கோபுரத்தின் மீது அந்த கருவறை விமானம் வைக்கப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வுல வந்து 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள், பொதுமக்கள் என பக்தி மேலோங்க அதை பார்வையிட்டாங்க. அதாவது திருப்பூர் வடக்கு வட்டத்திற்கு உட்பட்ட அந்த செட்டிப்பாளையம் கிராமத்துல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலை புனரமைக்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய அந்த பணிகளும் வந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருது. இந்த நிலையில இந்த கோவிலினுடைய 22 அடி உயரம் கொண்ட அந்த கோபுரத்தினுடைய பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து 3வது நிலை மேல் பகுதியில கருவறை கோபுரத்தினுடைய விமானமானது வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. 20 டன் எடை கொண்ட இந்த அழகான வேலைப்பாட்டுடன் கூடிய இந்த கருவறை விமானமானது சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்பட்டு 165 அடி உயரம் கொண்ட அந்த ராட்சச கிரேன் மூலம் வந்து அந்த கோபுரத்தின் மீது வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வினை வந்து பக்தி பரவசத்தோடு அப்பகுதியை சேர்ந்த சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், கோவில் திருப்பணி மக்கள், அந்த ஊர் பொதுமக்கள் என ஆன்மீக பெரியவர்கள் என திரளானவர்கள் வந்து கலந்து கொண்டு பார்வையிட்டனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஜயன்.